நண்பர்களே வணக்கம். இன்றைக்கி வேலை பார்க்குற பல பேர் வந்து தங்களுடைய இயலாமை வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க. அதாவது, என்னால் வேலையில் கவனமே செலுத்த முடியல, என்னோடய வேலையில் நான் திருப்தியாக இல்லை, என்னோடய வேலை எப்போ வேணாலும் போயிடும் போல் ஒரு நிலைமை இருந்துகிட்ருக்கு, அதனால் எப்போவுமே மன நிறைவு இல்லாமல் பயமும் கவலையும் வருது, நான் செய்கிற வேலையை எனக்கு முழு ஈடுபாடு காட்ட முடியல, நான் பார்க்குற வேலை எனக்கு மனசுக்கு பிடிக்க மாட்டேங்குது, மனசுக்கு பிடிச்ச வேலை பார்த்தா மனசு நிறைவாக இருக்குன்னு தோணுது, அதே நேரத்தில் இருக்கிற வேலையை விட்டுவிட்டு மனசுக்கு பிடிச்ச வேலையை செஞ்சால் நமக்கு தேவையான வருமானத்தை திறமாங்கிற பயம் கூட எனக்கு இருக்குது. இந்த மாதிரி ஒரு நண்பர்கிட்ட ஒரு உரையாடல் நடத்த வேண்டிய சூழல் வந்து நம்ம சரவணய்யாவுக்கு வந்துச்சு. அதனால் சரவணய்யா வந்து அவர் வந்து அவர்கிட்ட எப்படி பேசினார், என்ன பதில் சொன்னாருங்கிறத நம்ம பார்க்கலாம் பாருங்கள். ஐயா, நான் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறேன், செய்கிற வேலையில் வந்து எனக்கு திருப்தியே இல்லை, கவனத்தோட வேலையை சரியாக பார்க்க முடிய மாட்டேங்குது, அடுத்து என்ன செய்ய போகிறோங்கிற பயமும் கவலையும் வந்துக்கிட்டே இருக்குது, நான் தினமும் பகவதையோட வீடியோவை யூடியூப்லெல்லாம் கூட பார்ப்பேன், அந்த பார்க்குற நேரம் கொஞ்சம் நல்லா இருக்குது, ஆனால் திரும்பவும் எனக்கு பயமும் கவலையும் வந்துடுது, நான் செய்கிற வேலையில் முழு ஈடுபாட்டையும் எப்படி இங்கே காட்டுறது? ஆமாம், நீங்கள் பகவத் பாதையெல்லாம் படிச்சிருக்கீங்களா? ஆ, படிச்சிருக்கேங்க. ஐயாவோட உரையெல்லாம் கூட நான் கேட்டிருக்கேன். சரி, இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? அதாவது பிரச்சனை என்னென்னா, செய்கிற வேலையில் திருப்தி இருக்க மாட்டேங்குது, அதனால் வேலையில் கவனம் செலுத்த முடிய மாட்டேங்குது, சும்மா இருக்கிறப்ப வேறு எதுனாச்சும் வேலை பார்க்கலாமான்னு சொல்லி என் மனசு எண்ணிக்கிட்டே இருக்குதுங்கய்யா. ஓஹோ, இப்போ இருக்கிற வேலையை வந்து உங்களால் நிறைவாக செய்ய முடியலன்னு சொல்கிறீங்க, அதுக்குள்ளார அடுத்து ஒரு வேலை செய்யலான்னு கூட நினைக்கிறீங்க, அது ஏன் இப்படி? உங்களுக்கு இப்போ இருக்கிற வேலையை நிறைவாக செய்ய முடியலன்னு தானே சொல்கிறீங்க நீங்கள்? இல்லை இல்லை, வேலை செய்கிறேன்தான், ஆனால் அந்த வேலையில் ஒரு திருப்தி எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஓ, அப்படியா? சரி, இப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேலையாக இருந்தால் அது மனசாக நிறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க, அப்படி தானே? ஆமாங்கய்யா, அந்த மாதிரி மனசில் ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே தான் இருக்குது. சரி, இப்போ செஞ்சிட்ருக்கிற வேலையில் எத்தனை வருஷமாக நீங்கள் வேலை செஞ்சிட்ருக்கீங்க? ஒரு 4 வருஷமாக செஞ்சிட்ருக்கேங்கய்யா. ஓஹோ, 4 வருஷமாக அந்த வேலையில் இருக்கீங்க அப்படின்னா, அந்த வேலையில் வந்து உங்களுக்கு ஒரு 4 ஆண்டு அனுபவம் உள்ளது அப்படின்னு தானே அர்த்தம். முதல்ல அந்த வேலையில் நல்லா கவனம் செலுத்துங்க. எந்த வேலையை மாற்றினாலும் சரி, அது உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வேலையாக இருந்தாலும் சரி, அந்த வேலையுமே எல்லா விதமான பிரச்சனையும் இருக்க தான் செய்யும். எந்த வேலையாக இருந்தாலும் அந்த வேலைக்குள்ளான கஷ்டம் இருக்கத்தானே செய்யும். எதுவும் சுலபம் கிடையாது. இல்லை இல்லை இல்லை, அப்படி சொல்லுங்கய்யா. வேலை எளிமையாக ஈஸியாக இருக்கணும்னு சொல்லி நான் சொல்ல வரல. நானும் கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்திருக்கேன் ஐயா. நானும் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரணும்னு தான் ஆசையும் போடுறேன். கஷ்டப்பட்ட குடும்பத்தினர் நானும் வந்திருக்கிறேன். ஓஹோ, அப்படின்னா உங்கள் வேலையை நல்லா கவனமாக பாருங்கள். அப்படி பார்க்கணுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அடிக்கடி செய்கிற வேலைலேருந்து என்னோடய கவனம் அப்படியே வெளியில் போயிடுதுங்கய்யா. இங்கே பாருங்கள், வேலை பார்க்குறப்ப கவனம் வெளியே போகிறதுக்கெலாம் நீங்கள் ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம். நம்மளோட கவனம் வேலையை விட்டு வெளியே போயிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு எப்போ தெரியுதோ திரும்ப வேலையில் வந்து அப்படியே இணைஞ்சிக்குங்க. உங்களோட கவனத்துக்கு தெரிகிறப்பெல்லாம் வேலையில் இணைஞ்சிக்கிறதுல ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. இல்லை, அது ஒன்றும் கஷ்டம் இல்லைங்கய்யா. தெரிகிறப்ப இணைஞ்சிக்கலாம், அதில் ஒன்றும் கஷ்டம் கிடையாது. சரி, பின்ன அப்போ நீங்கள் வந்து இந்த வேலையில் இணையிறதை மட்டும் செஞ்சுக்கிட்டே வாங்க. வேறு எதை பற்றியும் யோசிக்க தேவையில்லை இப்போதைக்கு. உங்களோட அன்றாட வேலை என்னங்கிறத கூட நீங்கள் ஒரு டைரியில் எப்படியே குறித்து வச்சுக்கோங்க. அதை எப்படி சிறப்பாக செய்கிறதுங்கன்னு குறிப்பெல்லாம் கூட நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி செய்யலாங்களா? நல்லா தாராளமாக செய்யலாங்கய்யா. சரி, இப்போ முதல்ல அது மாதிரி செய்யுங்க, அடுத்தடுத்து என்ன பண்ணலான்னு சொல்லி நான் உங்களுக்கு நாளைக்கு சொல்கிறேன். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்றுக்கு வந்து சரவணய்யாட்ட ஒருத்தர் தன்னோடய வேலையில் முழு கவனம் செலுத்த முடியாமல் அப்படியே மனசு அலப்பாயுது, கவனம் செதுறதுன்னெலாம் சொன்னதை பற்றி அதுக்கு சரவணன் என்ன சொன்னார்ன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி தொடர்ந்து அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்போமாங்க. இங்கே பாருங்கள், உங்கள் வேலை சம்மந்தமான வளர்ச்சிக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் நீங்கள் முதல்ல நல்லா சேகரிங்க. செய்கிற வேலையில் வந்து நல்லா பாட்டம் லெவலுக்கு, நல்லா அடிமட்ட அளவுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு முழுமையாக செயல்படுங்க. அப்படி செயல்படுறப்ப வேலையில் ஒரு திருப்தி வந்து தானாக வந்துடும் தானே? இது சரிதானே நான் சொல்கிறது? ஆமாங்க, சரிதான், கண்டிப்பாக திருப்தி வரத்தான் செய்யும்.
அப்போ அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா, இந்த மாதிரி கவனத்துக்கு வர்றப்பெல்லாம் நீங்கள் வேலையில் அப்படியே இணைஞ்சிக்கோங்க. இப்படி செய்கிறப்ப நாளடைவில் இந்த வேலையிலேருந்து கவனம் வெளியில் செய்கிற அளவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே கூட வரும். வேலையிலேருந்து வெளியில் செல்கிற கவனம் குறைஞ்சிக்கிட்டே வர்றதுனால வேலையில் இணையிற நேரம் கூட அப்படியே தானாகவே நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே தான் வரும். நான் சொல்கிறது புரியுதுதானே உங்களுக்கு? நல்லா புரியுதுங்க ஐயா. எப்படியாவது எனக்கு கவனமெல்லாம் வெளியில் செயல்கிறத குறைக்கணுங்கிறத என்னோடய விருப்பமாக கூட இருக்குது. இங்கே பாருங்கள், வேலையிலேருந்து கவனம் வெளியே போகிறதுக்கு நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க. கவனம் வெளியே செல்கிறத குறைக்கிறது ஒன்றும் உங்கள் வேலை கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு வேலையில் இணையிறது தான் உங்களோட வேலையாக இருக்கணும். இதில் வந்து ஒன்றும் உங்களுக்கு பிரச்சனை இல்லைல்ல? இது நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? இல்லை இல்லை, ஒன்றும் இல்லைங்கய்யா, எனக்கு இந்த பிரச்சனை இல்லைங்கய்யா, எதுவும் கிடையாதுங்கய்யா. சரி, இப்போ இந்த மாதிரி செயல்படுறப்ப உங்களுக்கே வந்து உங்கள் வேலையை நிறைவாக செய்கிற உணர்வு வரும். வேலையை நீங்கள் முழுமையாக செய்வீங்க. எந்த வேலைக்கு போனாலும் இந்த மாதிரி செயல்பட்டால் மட்டும்தான் வளர்ச்சி கூட அடைய முடியும். இதை செய்கிறத தவிர வேறு எந்த வழியும் கிடையாது. வேறு ஏதாவது வழி உங்களுக்கு தெரியுதுங்களா? இல்லைங்கய்யா, வேறு எந்த வழியும் எனக்கு தெரியல. வேலை செய்கிறது நம்ம கையில் தான் இருக்குங்கிறது இப்போ ஓரளவு புரியுது. ஆமாம், இப்போ இது உங்களுக்கே கூட நல்லா புரிஞ்சிருச்சு, உங்களுக்கே கூட தெரியுது. இப்போ வேலையிலேருந்து கவனம் வெளியே செல்கிறதுக்கு வருத்தப்படாமல் எப்பப்போ உங்கள் கவனத்துக்கு அது தெரிய வருதோ அந்த நேரத்துலலாம் திருப்பி பழையபடி வேலையில் இழைஞ்சிக்கிட்டால் போதும். ஆரம்பத்தில் 15 நிமிஷம் இப்படி வெளியே சென்ற மனம் வந்து நாளடைவில் 10 நிமிஷம், 8 நிமிஷம், 6 நிமிஷம்னு அந்த வெளியே செல்கிற நேரம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போயிடுது அந்த கவனம். இப்படி மாற்றம் ஏற்படுறது நம்ம வேலையில் முன்னேற்றம் அடையிறோம்னு தானே அர்த்தம்? ஆமாம் ஆமாம் ஆமாங்கய்யா, நம்ம முன்னேற்றம் அடையணும்னு தான் அர்த்தம். அதில் இதைத்தான் நம்ம இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கிறது. இதுதான் நம்மளோட முதல் வேலையாக இருக்கணும், புரியுதா? அடுத்து உங்கள் வேலை சம்மந்தமாக இன்றைக்கி என்னென்ன செய்யணும்னு சொல்லி வேணால் ஒரு 15-20 குறிப்புகளை நீங்கள் குறித்து வச்சுக்கலாம். அந்த குறிப்பை வந்து நீங்கள் வேலையை முடிக்கிறதுக்குள்ளால் இடையில 2 தடவை நீங்களும் கூட ஆய்வு செஞ்சுக்கலாம். இப்போ இன்றைய வேலை முடிவில் வந்து நீங்கள் குறித்து வச்ச 20 குறிப்பில் சுமார் ஒரு 15-16 மேலே நம்ம முடிச்சிருந்தா கூட நம்ம நல்லா செயல்பட்டுருக்கோங்கிறது நம்மளுக்கே தெரியும். இந்த மாதிரி செயல்படுறது உங்களுக்கு தான் கஷ்டம் இருக்குதா என்ன? இல்லை இல்லைங்கய்யா, அந்த மாதிரி இதில் எனக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாதுங்கய்யா. சரி, அப்போ இந்த மாதிரி வேலையில் நிறைவு இல்லை அப்படின்னு நம்ம சொன்னோம்னாக்க நம்ம சரியாக வேலை செய்யலை அப்படிங்கிறது அந்த இடத்துல நம்ம பொருளாக இருக்குது, சரிதானே? ஆமாங்கய்யா, கண்டிப்பாக அதுதாங்க உண்மையாக கூட இருக்குது. அதனால் இங்கே பாருங்கள், இப்போ வேலையிலேருந்து கவனம் வெளியே செல்கிறதுக்கு நம்ம காரணம் கிடையாது. நம்ம கவனத்துக்கு வந்ததுக்கப்புறமேட்டு இந்த வேலையில் வந்து நம்ம செயலை வந்து நம்ம இணைச்சிக்கணும். அது மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது. அதை முதல்ல நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். இப்போ முதல்ல சொன்னதெல்லாம் நீங்கள் அப்படியே சரியாக செஞ்சு பார்த்துட்டுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கே வேலையில் ஒரு நிறைவும் திருப்தியும் கூட வந்துடும். ஓரளவுக்கு நிறைவுக்கு வந்த பிறகு ஓய்வு நேரத்தில் வேணால் நீங்கள் வேறு என்ன பண்ணலான்னு சொல்லி கூட நீங்கள் யோசித்து பார்த்துக்கலாம். இதுலேயே நிறைவு வராதப்ப நீங்கள் அடுத்தடுத்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லியெல்லாம் எதையும் யோசிக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்கய்யா, நீங்கள் சொல்கிறது வாசமாக தான் போடுது. முதல்ல இப்போ இருக்கிற செய்கிற வேலையில் திருப்தி இல்லாமல் இருக்கிறப்ப வேறு எந்த வேலையில் அப்புறம் நம்ம போய் புதுசாக திருப்தி அடைய முடியும்? நீங்கள் சொல்கிறது நியாயமாக தான் ஏற்படுது எனக்கு. அதுதான் இப்போ சொல்ல வந்தேன் உங்களுக்கு. அதாவது நீங்கள் வந்து பழைய வேலையிலையாவது கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் அனுபவம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. இப்போ புதிய வேலை அப்படின்னா அது டோட்டலாக உங்களுக்கு புதுசு தானே அது? இப்போ புதிய வேலை நம்மளுக்கு கொஞ்சமாக தான் அனுபவம் வேணும் இல்லையா? புதிய வேலைங்கிறதுனால முதல்ல வேணால் கொஞ்சம் ஆர்வமாக கூட உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் அதில் கூட போக போக எல்லா விதமான சலிப்பும் வெறுப்பும் வரத்தான் செய்யும். நம்ம இது நாள் வரைக்கும் 4 ஆண்டாக சேகரித்த அனுபவத்தை போய் நம்ம வீண் பண்ணக்கூடாது. புதிய வேலையில் ஈடுபடுறத விட நம்மளுக்கு அனுபவம் உள்ள இந்த வேலையை நம்ம சிறப்பாக செய்கிறது கூட முடியும். நம்ம செய்கிற வேலையை தவிர நம்ம முன்னேற்றம் அடையிறதுக்கு வேறு எந்த வழியும் இல்லை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு நீங்கள் செயல்பட ஆரம்பிங்க. ஆர்வங்கிறதுக்கு தன்னாலே வர ஆரம்பிச்சிடும். இது போகவும் உங்களுக்கு தவறு என்ன அப்படிங்கிறது நீங்கள் பண்ணிகிட்ருக்கிறதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு கம்பெனியோட நிர்வாகியாக நீங்கள் இருந்தால் ஒரு பணியாளர்கிட்ட என்னென்ன மாதிரி வேலையை எதிர்பார்ப்பீங்களோ அந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நிர்வாகத்துக்கு நீங்கள் சிறப்பாக செயல்படுங்க. எல்லா நிர்வாகமே சிறந்த பொறுப்பை ஏற்றிக்கிட்டு செயல்படுற பணியாளர் தான் எப்பவுமே தேடிக்கிட்டு இருக்குது. ஏன்னா நான் சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? நல்லா புரியுதுங்கய்யா, நல்லா புரியுதுங்கய்யா. ரொம்ப எளிமையாக தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது போகவும் நீங்கள் வந்து உங்கள் துறை சம்மந்தமான வளர்ச்சிக்கு என்னென்ன தேவையோ
அதெல்லாம் செஞ்சு நீங்கள் உங்களையும் நீங்கள் உயர்த்திக்கலாம். உங்கள் துறையில் உயர்ந்த வளர்ச்சி அடைந்தவங்களோட அணுகுமுறை செயல் திட்டங்கள் எல்லாம் உங்களோட அறிவோடு இணைச்சி வச்சுக்கோங்க. இந்த புதிய அணுகுமுறையில் வந்து உங்களோட வேலையை முடிஞ்ச அளவுக்கு இறங்கி நீங்கள் நல்லா முழுசாக செயல்பாடுங்க. வேலையில் வந்து பணி நிறைவு உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நிச்சயமாக கிடைக்கும். ஆமாங்க ஐயா, கண்டிப்பாக கிடைக்கும்னு எனக்கு தெரியுதுங்க. எனக்கு நல்லா புரிய வச்சிட்டிங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க. சரி சரி, பரவாயில்ல. ரொம்ப சீக்கிரமாக முழு ஈடுபாட்டோட வேலையில் ஈடுபடுங்கன்னு நினைக்கிறேன். உங்கள்கிட்ட இருந்து சீக்கிரமாக ஃபோன் கூட வரணும். ஆ ஓகே, தேங்க்யூ, நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ், மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள